அன்பு நேயர்களே, வணக்கம். மிக அற்புதமான கார்த்திகை மாதத்தினுடைய ரொம்ப உயர்ந்த பண்டிகை கார்த்திகை தீபம். கவலைகள் எத்தனை இருந்தாலும் அத்தனை கவலைகளையும் தூள் தூளாக நொறுக்குகின்ற கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல என்ன நினைவுக்கு வரும் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலை தான் நினைவுக்கு வரும். அங்கே தானே கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷம். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம் இல்லையா திருவண்ணாமலை? அந்த திருவண்ணாமலை என்பது உலக பிரசித்தி பெற்றது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. திருவாசகம், திருவெம்பாவை பாடிய தலம், இப்படிப்பட்ட பல பெருமை அந்த இடத்துல இருக்குது. பொதுவாகவே சில இடங்களுக்கு போனாதான் முக்தி. இந்த திருவண்ணாமலையை திருவண்ணாமலை அப்படின்னுட்டு இந்த இருந்த இடத்துல இருந்து நினைச்சாலே முக்தி தருமா. அப்படிப்பட்ட திருவண்ணாமலை, ரொம்ப அற்புதமான உயரமான அந்த கோபுரம், அந்த மலையின் அடிவாரத்திலே இந்த கோபுரத்தை பார்ப்பதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம், பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை அவ்வளவு அற்புதமாக இருக்கும். 2668 அடி உயரம் அது. இந்த இடத்துல இறைவன் அக்னி ரூபமாய் காட்சி தருகிறார். ஓதிமா மலர்கள் தூவி உமையவள் பங்காமிக்க ஜோதியே அப்படின்ட்டு பெரியவர்களெல்லாம் அழைக்கிறார்கள். ஜோதி சுடராய் விளங்குகின்றார். அழகாக சொல்லுவாங்க, மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோரானுமாகி பிரளயத்துக்கு அப்பாலோர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாறே அப்படின்ட்டு அவ்வளோ ஒளி வீசும் ஜோதி சுரூபமாய் அவர் காட்சி தருவதை அவ்வளோ அற்புதமாக பாடுகின்றார்கள். ஒரு 10 நாள் திருவிழாவாக கார்த்திகை தீப பெருவிழா. எந்த பாவங்களும் அந்த மண்ணை மிதித்தாலே போய்விடுமா, பாவங்களெல்லாம் தொலைக்கின்ற அண்ணாமலை. இந்த அண்டாதி அண்டங்கள் மற்றும் நாம் வாழும் நிலவலகம் மற்றும் உயிர்கள் எல்லாம் ஒரு ஒளிப்பிழம்பிலிருந்து தான் தோன்றியது என்று விஞ்ஞானம் சொல்லுகின்றது. பொதுவாக இந்த நிலவு, நம்ம இருக்கக்கூடிய அந்த பூமி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் வெடிச்சு அப்புறம் அது ஒரு தனி துண்டாக போய் அது அப்படியே குளிர்ந்து அதுக்கப்புறம் பூமியாக போச்சு. நட்சத்திரம்ங்கிறதே ஒரு பெரிய ஒளிப்பிழம்பு தானே. அதை போலவே மலை என்பதும் ஒரு ஒளிப்பிழம்பிலிருந்து தோன்றுவது தான், அக்னியிலேருந்து தோன்றியது தான். கீழே மண்ணில் பார்த்திங்கன்னா எல்லாம் உள்ள அக்னி இருக்குது. அந்த அக்னி வந்து பெரிய எரிமலைன்னு சொல்லுவோம். அந்த அக்னி வந்து எப்போயாவது ஒரு அழுத்தம் ஏற்படுகின்ற பொழுது பீரிட்டு வெளியிலே கிளம்பும், அப்படியே அக்னி ஜுவாலையாக இருக்குன்னா பல நாடுகளில் அந்த எரிமலை குழம்பு அப்படின்னு சொல்வது நடக்கிறது. அது வெளியில் வந்து அப்படியே படிஞ்சு 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 அப்புறம் காற்றுல இருக்கக்கூடிய ஈரத்தினாலே இறுகி மலையாக போகிறது. அப்படி தான் உருவானதாக சொல்கிறாங்க. அதே போல் பக்தி என்கிற அழுத்தம் ஏற்படணும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எரிமலை ஆட்டம் இருக்கக்கூடிய சுடர் அந்த சிவபெருமான், அது வெளியிலே வந்து அந்த பக்தியில் உருகி குளிர்ந்து ஒரு மலை மாறி நிற்கணும். அப்படி மலையாக நின்றது தான் அண்ணாமலை. அங்கே சிவப்பெரும்பொருள் மலையாக விளங்குவதால் அண்ணாமலையை பார்த்தாலே, அதாவது அந்த மலையை பார்த்தாலே நம்முடைய பாவங்கள் போய், கோயிலுக்கு உள்ளே போகிறது கூட அப்புறம்தான். அந்த அக்னித்தலமான அருள்மிகு அருணாசலேஸ்வரர் திருக்கோயிலிலே இந்த ஆண்டு வந்து கார்த்திகை தீப திருவிழா 17ஆம் தேதியே ஆரம்பிச்சிருச்சு. 26ஆம் தேதி வரை நடக்குது. நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் தீபம். அன்றைக்கி காலையில் 4 மணிக்கு அந்த திருக்கோயிலே பரணி தீபம், ஏன்னா பரணி அதுக்கு அடுத்த நட்சத்திரம் கார்த்திகை, பரணி தீபம்னுட்டு தீபம் ஏற்றப்படும். அதே நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மலையின் உச்சியிலே மகா தீபம் அப்படி என்று சொல்லப்படுகின்ற திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். இந்த கார்த்திகை தீப விரதத்தை எப்படி இருக்கணும்னுட்டு நம்முடைய நேயர்களுக்கு சந்தேகம் வரும். பரணி நட்சத்திர நாள் அன்னைக்கு சனிக்கிழமை மத்தியானமே துவங்கி விட வேண்டும். அந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிடலாம். பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் விரதத்தை தொடங்கலாம். அன்னைக்கு இரவு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் ஏதாவது ஒரு பலகாரம் இல்லை பால் பழம் இதை ஒரு அரை வயிறுக்கு எடுத்துக்கலாம். கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை எழுந்து நீராடி இறைவனை வணங்க வேண்டும். அன்னைக்கு தெய்வத்துதிகளையும் பாமாலைகளையும் ஜபிக்க வேண்டும். காலையிலேயே நல்ல வீட்டை நல்லா தொடச்சி சுத்தப்படுத்தி பூஜை அறையில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து நல்லா அற்புதமாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து விளக்குகளை எல்லாம் தேய்த்து அலம்பி எல்லாம் நீட்டாக அதுக்கெல்லாம் பூக்களெல்லாம் கொடுத்து சந்தன குங்குமம் எல்லாம் வைத்து முடிஞ்சால் வீட்டில் மாவிலை தோரணங்கள் எல்லாம் கட்டி நிறைய அகல் விளக்குகள் அதில் எண்ணெயை விட்டு விளக்கேற்ற வேண்டும். மாலையிலே அண்ணாமலை தீபம் ஏற்றியவுடனே வீட்டில் விளக்கேற்றுவதுங்கிறது நமக்கு வாடிக்கை.
அது எப்படி தெரியுங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லா டிவிலேயும் நம்ம கமெண்ட்ரி போடுறாங்க, எப்போ தீபம் ஏற்றுவாங்கங்கிறது சொல்கிறாங்க. இதோ தீபம் ஏற்றி விட்டதுன்னுட்டு கமெண்ட்ரி வருது, டிவியில் காமிக்கிறாங்க. பார்த்த உடனே நம்ம வீட்டில் எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம்னா, நம்ம அங்கே ஏற்றின உடனே இங்கே ஏற்றிடலாம். திருவண்ணாமலையில் இருக்கிறவங்கலாம் மாடியில் போய் பார்ப்பாங்க, அந்த தீபம் ஏற்றவுடனே கிடுகிடுன்னுட்டு தங்களுடைய வீட்டில் தீபத்தை ஏற்றுவார்கள். அன்று வந்து அரிசி உணவு உண்ணக்கூடாது விரதத்தில் இருக்கிறவங்க. என்ன பண்ணலாம்னா, பால், ஜவ்வரிசி, கஞ்சி, பைத்தம்பருப்பு கஞ்சி இந்த மாதிரி சாப்பிட்லாம். அன்றைக்கி கார்த்திகையில் பார்த்திங்கன்னா பொறி, பனையோலை, கொழுக்கொட்டை இதெல்லாம் செய்கிறது விசேஷம். பொறி அவசியம் படைக்கணும், கார்த்திகை பொறின்னுட்டு அதுக்கு பேர். சாயங்காலத்தில் பழம், வெத்திலைப்பாக்கு, பொறி, பொறி வெல்லம் சேர்த்த உருண்டை இதெல்லாம் செய்வாங்க. கொழுக்கட்டை செய்து சில பேர் படைப்பாங்க. சவுத்தில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பக்கத்துலலாம் பனையோலை கொழுக்கட்டை அதை வந்து செய்வாங்க. அது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு பச்சரிசி மாவு, பாசிப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைந்து அந்த பனை ஓலையில் வச்சு அதை அப்படி வேக வைக்கிறோமோ அந்த மாதிரி வேக வச்சு செய்யப்படுகின்ற அந்த பனை ஓலையில் வச்சு வேக வைக்கிறதால இதுக்கு பனை ஓலை கொழுக்கட்டைன்னுட்டு பேர். அந்த பனை ஓலையினுடைய சாரெல்லாம் அந்த கொழுக்கட்டையில் இறங்கி அந்த சுவை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அன்றைக்கி வீடு முழுக்க எவ்வளவு விளக்கு ஏற்ற முடியுமோ எவ்வளோ விளக்கு ஏற்றணும், குறிப்பாக 27 விளக்கு. இந்த 27 விளக்குங்கிறது 27 நட்சத்திரம், நட்சத்திர தோஷங்களெல்லாம் போவதற்காக இந்த 27 விளக்கு ஏற்றலாம். இப்படி செய்தால் சகல சௌபாக்கியங்களும் மங்களங்களும் வாழ்க்கையில் கிடைக்கும். தலைவாசலில் புத்தம் புதிய அகல் விளக்கு தான் ஏற்றணும், பழைய விளக்கு ஏற்றுவது சிலாக்கியம் அல்ல, புதிய விளக்குகளை ஏற்ற வேண்டும். அதுக்கப்புறம் சமையல் அறையில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். அப்புறம் பால்கனி, வரண்டா, மாடிப்படிகளில் கோலம் போட்டு தீபம் ஏற்றலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி துளசி செடி இருந்தால் துளசி செடிக்கு விளக்கு ஏற்றி வைக்கணும், ஏன்னா மகாலட்சுமி அந்த செடியிலே வாசம் செய்கின்றாள். அன்றைக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் விளக்கு ஏற்ற முடியுமோ விளக்கேற்றி கையில் இருக்கிற பட்டாசுகளை எல்லாம் வெடித்து அந்த ஒளிச்சிதறலும் வர வேண்டும். அன்றைக்கி நிவேதனம் அட்லீஸ்ட்டு பொறி கடலையாவது வச்சு நிவேதனம் பண்ணி அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த கார்த்திகை தீபம் கொண்டாடினால் எப்படி அந்த வெளிச்சமானது கிடைக்குமோ அதே மாதிரி நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இருள் என்கிற அஞ்ஞானம், இருள் என்கிற பாவம், இருள் என்கிற கலிதோஷம், இருள் என்கிற சாபம் எல்லாம் அந்த விளக்கில் வந்தால் எப்படி இருட்டு தானாக போயிடுமோ அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபம் ஏற்ற ஏற்ற அந்த கார்த்திகை தீபத்தினுடைய ஒளியிலே நம்முடைய மன இருட்டு சுத்தமாக நீங்கிவிடும். மன இருட்டான பாவம் சாபம் எல்லாம் ஒரேடியாக போய்விடும். அதனால தான் அதுக்கப்புறம் கவலை இல்லாமல் நம்ம வாழலாம். அதனால தான் கவலைகளையெல்லாம் சிதறடிக்கக்கூடிய ஒரு பண்டிகை எது என்று சொன்னால் இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுதல் தான்.